ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஸ்டைல் இல்லாமல் ரெடிமேட் மிக்ஸ் பிரியாணி மசாலா வச்சு பிரியாணி ட்ரை பண்ணலாம் வாங்க. இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ், திடீர் சமையல் மெனுவில் பிரியாணி கூட பண்ணிடலாம் போல். நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம், அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆயிலில் வதக்கிட்டுருக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க, முருக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நம்ம ரீஃபைண்ட் ஆயிலே பண்ணிக்கலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 பச்சை மிளகாய் வரைக்கும் கூட கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு 2 செகண்ட் வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ பேச்சுலர்ஸ் ஆகட்டும், அப்புறம் பிகினர்ஸ், பிரியாணி லவ்வர்ஸ், இப்படி யார் வேணும்னாலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ப்ராசஸில் இருக்குங்க. ஓகே, இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இப்படி வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் ஓகே, எது வேணாலும் நீங்கள் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தோம்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸே போதுங்க. மெயினாக இது நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் கழுவி வச்சுருக்கோம், அதையும் போட்டு கிளறிக்கலாம். முதல்ல இது வதங்கட்டும். இதுக்கு எப்படியும் வந்து 5 மினிட்ஸ் பக்கம் நீங்கள் வதக்கி கொடுங்க. இதெல்லாம் வந்து மெனக்கெட்டுற வேலையே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. உப்பு கூட நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். மசாலா மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்திட்டாலே போதும், அந்த மசாலா மிக்ஸ்லேயே உப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பதங்கினதுக்கப்புறமா சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சும்மா லைட்டாக கழுவி வச்சுருந்தாலே போதுங்க. அதாவது வினிகர் சேர்த்து நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதோடய ஸ்மெல் எல்லாமே போயிடும், அந்த ஒரு கவிச்ச வடன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே, இப்போ மஞ்சள் தூள் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அதனால் மஞ்சள் தூள் கூட நம்ம போட வேண்டாம். இப்போ அந்த ரெடிமேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, மசாலா இன்ஸ்டன்ட் மிக்ஸ், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த வாட்டரும் விட வேண்டாங்க, எக்ஸ்ட்ரா தண்ணியே வேண்டாம். ஏன்னா சிக்கன் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் வேகும்போது. இந்த மிக்ஸை போட்ட உடனே கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுங்க, அதுவே போதும். இப்போ தயிர் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிராக இருக்கட்டும், ஒரு 1/2 பேக்கெட் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே தயிர் நீங்கள் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, உப்பு எல்லாமே மசாலா மிக்ஸில் இருக்குது. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக வேகட்டும். இது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, சிம்மில் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இதுக்கடையில் பாஸ்மதி ரைஸ் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் வேக வைக்கலாம். இந்த வேக வைக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாத ஒரு மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நீங்கள் வேக வைங்க. 50% வெந்திருந்தாலே போதுங்க. இதில் சீரக சம்பாவை நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். 50% குக் ஆகிருக்க பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரிசிக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கனாலே போதும். நாங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருந்தோம் அரிசிக்கு மட்டும். இது வந்து மிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg பாஸ்மதி ரைஸ்க்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் குக் பண்ணும்போது, ரைஸை குக் பண்ணும்போது உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ சிக்கனும் இது அரிசியும் சேர்த்து அதை வேகட்டும். அது 1-2 நீங்கள் கிளறி விடுங்க. இது லோ ஃப்ளேம்லேயும் வந்து சிக்கன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த டைமில் வந்து அரிசியெல்லாம் போட்டு நம்ம கிளறி விடும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த சூட்டுலேயே ரெண்டுமே கரெக்டான ஃப்ளேவரில் வந்துடும். இப்போ நெய் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கலாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், சிக்கன் இது தவிர வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. அரிசியும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே, சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும். நீங்கள் வந்து லைட்டாக மேலே கீழே பிரட்டி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுட்டிங்கனாலே போதும், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகி வெந்திருக்கும் எல்லாமே. நீங்கள் தேவைப்படும் போது மல்லித்தலை புதினா மேலே தூவி விட்டுட்டிங்கனாலே போதும். ஆக்சுவலாக சும்மா ட்ரை பண்ணலான் தான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கினோம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இவங்க எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கலர் ஏஜென்ட்ஸ், எலுமிச்சைச்சாறு, இஞ்சி பூண்டு, அப்புறம் மல்லித்தலை, புதினா, சால்ட்டு, இது போக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, இதெல்லாம் தான் சேர்த்திருக்காங்க. ஓகேங்க, நம்ம பிரியாணி இன்ஸ்டன்ட் மிக்ஸில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிட்டோம். சிக்கன் சூப்பராக வெந்திருந்தது. அதிக நேரம் வந்து சிக்கன் தனியாக வேகணும் விட்டுட்டே இருந்தோன்னா ஹார்ட் ஆகிடும், இல்லைனா ஜவ்வு மாதிரி ஆகிடும்.
கரெக்டான குக்கிங் டைம் சிக்கனுக்கு ஒரு 10 நிமிஷம்தாங்க. சமைக்கும்போது வாசம் கூட செமையாக இருந்துச்சு. டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற ஆளும் வந்தாச்சு. ரிசல்ட் பக்காங்க. உங்களுக்கும் இந்த ரிவ்யூ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.